வணக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் கல்வியாண்டிற்கான பத்தாம் வகுப்பு மாதிரி வினாத்தாள் மொழிப்பாடம் தமிழ் நேரம் பதினைந்து நிமிடம் வினா வாசிக்கவும் இரண்டு முப்பது மணி நேரம் விடை எழுதவும் ஒதுக்கப்பட்டுள்ளது மதிப்பெண்கள் நூறு அறிவுரைகள் ஒன்று அனைத்து வினாக்களும் சரியாக பதிவாகி உள்ளனவா என்பதை சரிபார்த்துக் கொள்ளவும் பதிவில் குறையிருப்பின் அறை கண்காணிப்பாளரிடம் உடனடியாக தெரிவிக்கவும் இரண்டு நீலம் அல்லது கருப்பு மையினை மட்டுமே எழுதுவதற்கும் அடி கோடிடுவதற்கும் பயன்படுத்தவும் குறிப்பு ஒன்று இவ்வினாத்தாள் ஐந்து பகுதிகளை கொண்டது இரண்டு வினாக்கள் தெளிவாகவும் குறித்த அளவினதாகவும் சொந்த நடையிலும் அமைதல் வேண்டும் பகுதி ஒன்று மதிப்பெண்கள் பதினான்கு குறிப்பு ஒன்று அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும் இரண்டு கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளில் சரியான விடையினை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினையும் சேர்த்து எழுதவும் கீழே பதினான்கு வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது வானத்தையும் பாட்டையும் ஆ வானத்தையும் புகழையும் ஈ வானத்தையும் பூமியையும் ஈ வானத்தையும் பேரொலியையும் இரண்டு மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் ஆ கொன்றை வேந்தன் ஆ குறுந்தொகை திருக்குறள் ஈ நற்றினை மூன்று இங்கு நகரப் பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது டேஸ் வினா அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது டேஸ் விடை ஆ ஐய வினா வினா எதிர்வினாதல் ஆ அறிவினா மறைவிடை அறியாவினா சுட்டுவிடை ஈ கொளல்வினா வினா இனமொழிவிடை நான்கு தொல்கப்பியம் குறிப்பிடும் இசை கருவி ஆ ஜால்ரா ஆ பறை உறுமி நாகஸ்வரகம் ஐந்து வீட்டை துடைத்து சாயமடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது டேஸ் ஆ காலம் மாறுவதை ஆ வீட்டை துடைப்பதை இடையராது அறப்பணி செய்தலை ஈ வண்ணம் பூசுவதை ஆறு காற்றின் மெல்லிய டேஸ் பூக்களை தலையாட்ட வைக்கிறது கைகளில் நேர்த்தியான டேஸ் பூக்களை மாலையாக்குகிறது தொழிற்பெயர்களை பொருத்தி தொடர்களை முழுமை செய்க ஆ தொடுத்தல் எடுத்தல் ஆ தொடுதல் தொடுத்தல் இ எடுத்தல் தொடுதல் ஈ தொடுத்தல் தொடுதல் ஏழு வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி ஆ ஓவமை ஆ தற்கொறி பேற்றம் உருவகம் ஈ தீவகம் எட்டு சங்க இலக்கியங்கள் திணைகளுக்குமான ஒழுக்கங்களை இரு திணைகளும் பயன்பெற எடுத்தியம்புகின்றன. இத்தொடரில் அமைந்துள்ள தொகை சொற்களின் பொருத்தமான விரியை கண்டறிக ஆ குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் பாலை நல்வினை தீவினை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை உயர்தினை இ குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை மருதம் அறம் பொருள் இன்பம் ஈ குறிஞ்சி மலை முல்லை காடு மருதம் வயல் நெய்தல் கடல் பனை திணை ஒன்பது கேள்வியினால் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு ஆ வினையாலணையும் பெயர் ஆ தொழிற்பெயர் ஈ வினைத்தொகை ஈ பண்புத்தொகை பத்து கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள் இத்தொடர் ஆ வினாத்தொடர் தொடர் ஆ தனித்தொடர் இ செய்தி தொடர் ஈ கலவை தொடர் பதினொன்று காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் அடிக்கோடிடப்பட்டுள்ளது காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது ஆ இலையும் சருகும் ஆ தோகையும் ஓலையும் ஈ தாளும் ஓலையும் ஈ சருகும் சண்டும் பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு அதாவது பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு விடை தருக நனந்தலை உலகம் வளையி நேமியொடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மா அல் போல பாடுயிமிழ் பனிக்கடல் பருகி வலன் ஏற்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும் பெயல் பொழிந்த சிறு புன் மாலை கீழே வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது பனிரண்டு இப்பாடலின் ஆசிரியர் ஆளையார் ஆ நப்புதனார் இ நல்வேட்டனார் ஈ பெரும் கௌசிகனார் பதிமூன்று இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஆ மலைப்படுகாம் ஆ பரிபாடல் இ முல்லைப்பாட்டு ஈ நற்றினை பதினான்கு நனந்தலை உலகம் இத்தொடரின் பொருள் ஆ சிறிய உலகம் ஆ நனைந்த உலகம் இ சுற்றும் உலகம் ஈ அகன்ற உலகம் பகுதி இரண்டு மதிப்பெண்கள் பதினெட்டு பிரிவு ஒன்று எவையேனும் நான்கு வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளிக்க குறிப்பு இருபத்தி ஒன்றாவது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்க வேண்டும் பதினைந்து விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைக்க ஆ ஒரு நாட்டின் வளத்துக்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறை ஒழுக்கங்களும் அமைந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்தது பதினாறு வாழ்வில் தலைக்கனம் தலைக்கனமே வாழ்வு என்று நாகூர் ரூமி யாருடைய வாழ்வை குறித்து கூறுகிறார் பதினேழு யாருக்கு இவ்வுலகமே உரிமை உடையதாகும் என திருக்குறள் குறிப்பிடுகிறது பதினெட்டு நமக்கு உயிர் காற்று காற்றுக்கு வரம் மரம் மரங்களை வெட்டி எறியாமல் நட்டு வளர்ப்போம் இதுபோன்ற உலக காற்று நாள் விழிப்புணர்வுகளை இரண்டு முழக்கத் தொடர்களை உருவாக்குக பத்தொன்பது மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே ஐம்பெரும் காப்பியங்களுள் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள இரு காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக இருபது மொழி பெயர்ப்பு குறித்து மனவை முஸ்தபா குறிப்பிடுவது யாது இருபத்தி ஒன்று கண் என முடியும் திருக்குறளை எழுதுக இருபத்தி ஒன்றாவது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்க வேண்டும் மொத்தம் ஏழு வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது நான்கு வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க வேண்டும் ஒவ்வொரு வினாவிற்கும் மதிப்பெண் இரண்டு பிரிவு இரண்டு எவையேனும் ஐந்து வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளிக்க இருபத்தி எட்டாவது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்க வேண்டும் கீழே ஏழு வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அவற்றுள் ஐந்து வினாவிற்கு விடையளிக்க வேண்டும் ஒவ்வொரு வினாவிற்கும் மதிப்பெண் இரண்டு விநாயன் இருபத்தி இரண்டு அண்ணன் நேற்று வீட்டுக்கு வந்தது அண்ணன் புறப்படும்போது அம்மா அனுப்பியது வலுவை வளாநிலையாக மாற்றுக இருபத்தி மூன்று பொருத்தமானவற்றை சொற்பெட்டியில் கண்டு எழுதுக தோற்பாவை விருது தோற்பவை விருந்து ஆ, வாழ்க்கையில் டேஸ் மீண்டும் வெல்லும் இதை தத்துவமாய் டேஸ் கூத்து சொல்லும் ஆ தெருக்கூத்தில் நடிகருக்கு கைத்தட்டலே டேஸ் அதில் வரும் காசு குறைந்தாலும் அதுவே அவர் டேஸ் இருபத்தி நான்கு கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க சிறு சீரு இருபத்தி ஐந்து கலை சொற்கள் எழுதுக மாடர்ன் லிட்ரேச்சர் எப்பிக் லிட்ரேச்சர் குறிப்பு செவி மாற்று திறனாளர்களுக்கான மாற்று வினா கவனிக்கவும் இருபத்தி ஐந்து ஐந்தாவது வினாவிற்கு கீழ் செவி மாற்று திறனாளர்களுக்கான மாற்று வினா கொடுக்கப்பட்டுள்ளது கல் பழம் இச்சொற்களுக்கான கூட்ட பெயர்களை எழுதுக இருபத்தி ஆறு தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் உள்ள வேறுபாடுகள் இரண்டனை எழுதுக இருபத்தி ஏழு பொருத்தமான நிறுத்தர் குறிகளை சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை கொல்லி மலையை வென்றவர்கள் கொல்லி எனவும் பிற மலைப்பகுதிகளை வென்றவர்கள் மலையமான் எனவும் பெயர் சூட்டிக் கொண்டனர் இதற்கு சங்க இலக்கியத்தில் சான்றுகள் உள்ளன இருபத்தி எட்டு அரியேன் பகுவத உறுப்பிலக்கணம் தருக இதில் இருபத்தி எட்டாவது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்க வேண்டும் பகுதி மூன்று மதிப்பெண்கள் பதினெட்டு பிரிவு ஒன்று எவையேனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்க கீழே நான்கு வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வினாவிற்கும் மதிப்பெண்கள் மூன்று இருபத்தி ஒன்பது நீ அறிந்த செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு மூன்றினை எழுதுக முப்பது தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இது யார் கூற்று விளக்குக முப்பத்தி ஒன்று ஜெயக்காந்தன் தன் கதை மாந்தர்களின் சிறந்த கூறுகளை குறிப்பிட்ட தவறுவதில்லை என்று அசோகமித்திரர் கூறுகிறார் இக்கூற்றை மெய்ப்பிக்கும் கூறு ஒன்றை தர்க்கத்திற்கு அப்பால் கதை மாந்தர் வாயிலாக குறிப்பிடுக முப்பத்தி இரண்டு உரை படித்து வினாக்களுக்கு விடை தருக தம் வீட்டிற்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல் விருந்தினர் என்றால் உறவினர் என்று இக்காலத்தினர் கருதுகின்றனர் உறவினர் வேறு விருந்தினர் வேறு முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர் அதனால்தான் விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் அன்றே கூறியுள்ளார் கீழே வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஆ விருந்தினர் என்போர் யாவர் ஆ விருந்து குறித்து தொல்காப்பியர் கூறியது யாது ஈ இவ்வுரைப்பத்திக்கு பொருத்தமான தலைப்பு ஒன்று தருக பிரிவு இரண்டு எவையேனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்க கீழே நான்கு வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டு வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் முப்பத்தி ஆறாவது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்க வேண்டும் ஒவ்வொரு வினாவிற்கும் மதிப்பெண்கள் மூன்று முப்பத்தி மூன்று தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இருட்டுற மொழியும் பாங்கினை விளக்குக முப்பத்தி நான்கு உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது இடம் சுட்டி பொருள் விளக்குக முப்பத்தி ஐந்து வைத்திய நாதபுரி முருகன் அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் குழந்தையாக செங்கீரை ஆடிய நயத்தினை விளக்குக முப்பத்தி ஆறு அடி பிறழாமல் எழுதுக இந்த வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்க வேண்டும் நவமணி வடக்கையில் போல் என தொடங்கும் தேம்பாவணி பாடல் அல்லது வாளால் அறுத்து சுடினும் என தொடங்கும் பெருமாள் திருமொழி பாடல் பிரிவு மூன்று எவையேனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்க கீழே நான்கு வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வினாவிற்கும் மதிப்பெண்கள் மூன்று முப்பத்தி ஏழு விடையின் வகைகள் யாவை முப்பத்தி எட்டு பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல தில்லை பொருள் இக்குரட்பாவினை அலகிட்டு வாய்ப்பாடு தருக முப்பத்தி ஒன்பது தன்மை அணி குறித்து எழுதுக நாற்பது பாடலை படித்து வினாக்களுக்கு விடை தருக கத்து கடல் சூழ் நாகை தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிட ஊரடங்கும் ஓரகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும் காளமேகப் புலவர் கீழே வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஆ பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எடுத்தெழுதுக ஆ பாடலில் சீர்மோனை சொற்களை குறிப்பிடுக ஊரடங்கும் இச்சொல்லை பிரித்து எழுதுக பகுதி நான்கு மதிப்பெண்கள் இருபது அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க ஒவ்வொரு வினாவிற்கும் மதிப்பெண் நான்கு விநாயகன் நாற்பத்தி ஒன்று படம் உணர்த்தும் கருத்தை நயமுற நான்கு தொடர்களில் எழுதுக கீழே படம் கொடுக்கப்பட்டுள்ளது படத்தை பார்த்து கருத்தை நயமுற எழுதுதல் வேண்டும் விநாயன் நாற்பத்தி இரண்டு தட்டச்சர் பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர பட்டியல் ஒன்றை நிரப்புக நாற்பத்தி மூன்று தமிழக பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கவும் வளர்க்கவும் மேலும் பரவலாக்கவும் நீங்கள் செய்ய விரும்புனவற்றை வரிசைப்படுத்தி எழுதுக ஒன்று பிறந்த நாள் விழாக்களில் மயிலாட்டம் முதலான கலைகளை நிகழ்த்த முயலுவேன் இரண்டு எங்கள் குடும்ப குடும்ப விழாக்களில் பொம்மலாட்டம் நிகழ்த்த ஏற்பாடு செய்வேன் மூன்று நான்கு ஐந்து ஆறு இவற்றை நிரப்புதல் வேண்டும் நாற்பத்தி நான்கு ஆ திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தரிகிட தீம் தருகிட தீம் தரிகிட தீம் தருகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது பாயுது தாம் தருகிட பாரதியார் இது போன்ற உண்மை கவர்ந்த வசன கவிதை ஒன்றை எழுதுக அல்லது ஆ கம்பனும் கண்டே தொங்குமரு புலவரை எந்த கும்பனும் பணியும் அறம்பாடும் ஜவ்வாது ஆசு கவியை காசிம் புலவரை குணகுடியாரை சேகனா புலவரை செய்குத்தம்பி பாவலரை சீர்த்தமிழ் மறக்காதன்றோ இப்பாடலில் இடம்பெற்றுள்ள தமிழ் புலவர்களின் பெயர்களை கண்டறிந்து எழுதுக விநாயன் நாற்பத்தி ஐந்து மொழி பெயர்க்க ஆ த கோல்டன் சன் கெட்ஸ் அப் ஏலி இன் த மார்னிங் அண்ட் ஸ்டார்ட்ஸ் இட்ஸ் பிரைட் ரேஸ் டு ஃபேட் அவே த டார்க் த மில்கி கிளவுட் ஸ்டார்ட்ஸ் தேர் வாண்டரிங் The colorful birds start teaching their morning melodies in precision. The cute butterflies dance around the flowers. The flowers' fragrance fills the breeze. The breeze gently blows everywhere and makes everything pleasant. little Ah, moli ka. Want union is strength. இரண்டு எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எண்ட் இன் டீட் மூன்று கவாட் ஆல் லாஸ் ஆல் நான்கு எம்டி வசல்ஸ் மேக் மச் நாய்ஸ் குறிப்பு செவி மாற்று திறனாளர்களுக்கான மாற்று வினா மொழி பெயர்க்க பகுதியில் வினா செவி மாற்று திறன் திறனாளர்களுக்கான வினாவாக அமைந்துள்ளது உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புல மக்களாலும் அமையப்பெறும் தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறிவுடையவர் எத்துணையோ ஆராய்ந்து நடந்து வரும் இக்காலத்திலும் எத்துணையோ மொழிகளினின்று கடன் கொண்ட ஆங்கில மொழிகளிலும் நூலிலும் இலையை குறிக்க லீஃப் என ஒரே சொல் உள்ளது ஆங்கில நூல்களிலும் வேறு பல வகைகளில் இலைகளை பாகுபாடு செய்தனரே அன்றி தமிழ் பொதுமக்களைப் போல வன்மை மென்மை பற்றி தாழ் இலை தோகை ஓலை என பாகுபாடு செய்தாரில்லை இத்தகைய பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்குள்ளும் செய்யப்பட்டது என்பதை அறிகிறோம் தமிழ்நாடு எத்துணை பொருள் வளமுடையதென்பது அதன் விளைபொருள் வகைகளை நோக்கினாலே விளங்கும் பிற நாடுகளில் நாடுகளிலுள்ள கூலங்களெல்லாம் சிலவாகவும் சில் வகைப்பட்டதனவாகவும் தமிழ்நாட்டில் உள்ளவையோ பலவாகவும் களி பல வகைப்பட்டனவாகவும் இருக்கின்றன ஒன்று ஒரு மொழியின் இலக்கியம் யாரால் அமையப்படும் இரண்டு தமிழில் இலையை குறிக்கும் பல சொற்கள் யாவை மூன்று தமிழ்நாட்டில் பொருள் வளத்தினை எவ்வாறு அறிவீர்கள் நான்கு தமிழ்நாட்டில் கூலங்கள் எத்தகை எத்தனை வகைப்பட்டனவாக விளங்குகின்றன இந்த உரை பத்தி செவி மாற்றுத்திறனாளர்களுக்கான மாற்று வினா பகுதி ஐந்து மதிப்பெண்கள் முப்பது அனைத்து வினாக்களுக்கும் விரிவாக விடையளிக்க ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வினாவிற்கும் மதிப்பெண்கள் ஆறு வினா நாற்பத்தி ஐந்து ஆ காற்று வீசுகின்ற திசையைக் கொண்டு தமிழர்கள் காற்றுக்கு பெயர் சூட்டியுள்ளமையினை எடுத்துரைக்க அல்லது ஆ சங்க இலக்கியங்களில் போற்றப்பட்ட அறங்களில் உம்மை கவர்ந்த இரண்டு அறங்களை குறிப்பிட்டு விளக்குக நாற்பத்தி ஏழு ஆ சிலப்பதிகார மறுவூர் பார்க்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காளி அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக அல்லது ஆ ஆற்றுப்படுத்தல் என்பது அன்றைக்கு புலவர்களையும் கலைஞர்களையும் வள்ளல்களை நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது அது இன்றைய நிலையில் ஒரு வழிகாட்டுதலாக மாறியிருப்பதை விளக்குக விநாயன் நாற்பத்தி எட்டு ஆ கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேர்க்கை மேயிரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி ஏற்றிய கதையை பற்றிய உங்களின் கருத்துக்களை குறிப்பிடுக அல்லது ஆ அழகிரி அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை குறித்து எழுதுக விநாயன் நாற்பத்தி ஒன்பது ஆ உங்கள் தெருவில் மின்விளக்குகள் பழுதடைந்துள்ளன இரவில் சாலையில் நடந்து செல்வோருக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் ஏற்படும் இடையூறுகளை குறிப்பிட்டு புதிய மின்விளக்குகளை பொருத்தும்படி மின்வாரிய அலுவலருக்கு கடிதம் எழுதுக அல்லது ஆ மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக விநாயன் ஐம்பது ஆ குமரி கடல் முனையையும் வேங்கட மலை முகட்டையும் எல்லையாக கொண்ட தென்னவர் திருநாட்டிற்கு புகழ் தேடித்தந்த பெருமை தகைசால் தமிழன்னையை சாரும் எழில் சேர் கன்னியாய் திகழும் அவ்வன்னைக்கு தமிழ் பேசி சதகம் சமைத்து பரணி பாடி கலம்பகம் கண்டு உலா தந்து அந்தாதி கூறி கோவை யாத்து இவற்றையெல்லாம் அணியாகப் பூட்டி அழகினைக் கூட்டி அகம் மிக மகிழ்ந்தனர் சென்னா புலவர்கள் இக்கருத்துக்களை கருவாகக் கொண்டு சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை ஒன்று எழுதுக அல்லது ஆ குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை ஒன்று தருக முன்னுரை விண்வெளியில் தமிழர்களின் அறிவு கல்பனா சாவ்லா விண்ணியல் அறிவியல் வருங்காலத்தில் மேற்கொள்ள வேண்டியவை முடிவுரை நன்றி